வணக்கம். பேங்க் நிஃப்டியில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மார்க்கெட் 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 41,199, அதாவது கரெக்டாக 41,200 கிட்டக்க பை கால் வந்திருக்கு. மேலே 100 பாயிண்டில் ஃபர்ஸ்ட் டாரட், 200 பாயிண்டில் செகண்ட் டாரட்டுன்னு கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. கீழே ரெட் கலரில் இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே நமக்கு மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேலே வந்தால் பை கால், கீழே வந்தால் செல் கால்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நல்லா மூவ் பண்ணக்கூடிய டைமிங்கில் அப்ளை பண்ணால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் எப்போயுமே இந்த மார்னிங் மார்க்கெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் கமாடிட்டி வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் இல்லாட்டினா ஈவினிங் மார்க்கெட்டில் தான் பண்ண சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு 1 மினிட் கேண்ட்லேயே அனலைஸ் பண்ணுறதுனால கால்ஸ் அதிகமாக வர்றக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய நேரத்தில் அப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கிற கால் நல்லா பெனிஃபிட் ஆகும் தான் மார்னிங் மார்க்கெட்லேயே நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ பை கால் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளாக க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு. நம்மளும் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகே இது ஒரு க்ரீன் சிக்னலில் இருக்குது, இப்போ பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டில் 3 மினிட்ஸ் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேடிங் போச்சு. அடுத்து 10 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ ப்ரீவியஸ் டே செல் கால் ஷோ பண்ணுறோம். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா நேற்று 41,133 செல் கால் வந்திருக்கு. வந்த செல் கால் ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் அதிலே தான் ட்ரேடிங் போச்சு. அடுத்து ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் இறங்க ஆரம்பித்ததில் ஃபஸ்ட் டாரட்டை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து தொடர்ச்சியாக நேற்று 3:30 வரைக்கும் இந்த செல்லிங் மொமெண்டம் தான், பட் இன்றைக்கி ஓப்பனிங் நல்ல ஒரு பிக் மொமெண்டம், அதனால் புல்லிஷாக சேஞ்ச் ஆகுது, பை கால் வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது, மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டு நமக்கு மாறும்போதெல்லாம் கால்ஸாக நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்துட்டு ஆர்டர் போடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. வீக்லி ஆப்ஷன் சார்ட் வர வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகுது, 41,000 கால் ஆப்ஷன். ஸோ டைரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். 234 பை கால் ஜென்ரேட் ஆச்சு, 290 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரை பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் சார்ட் பிடிச்சிருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்களால் ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை வச்சும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். சார்ட்டோட பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.